ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அப்புறம் ஆயுஷ் மூரா முடி வெட்டிக்கிறதுக்கு எவ்வளவு ஆயிரம் கணக்கில் ஆகுங்க அதே பணத்தை வட்டி கூட்டா லட்ச கணக்கில் ஆகுங்க இந்த டெக்னிக்கலும் எக்கனாமிக்கலும் தெரிஞ்சதுனால தான் நான் வட்டி கூடுறேன் என்கிட்ட நீங்க வட்டிக்கு வாங்கி சாப்பிடுறீங்க போங்கடா டேய் போங்கடா ஏண்டே அறிவு கட்டவள நான் உனக்கு என்ன சொல்லிட்டு போனேன் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கல்யாணம் வேலை எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு அந்த அரிசிய படைச்சு போய் பருப்பு போய் மிஷின்ல அரைச்சிட்டு வந்தா சொன்னேன் அதை விட்டுட்டு இதை யாருக்கு பாக்க சொன்னா இல்ல இந்திரா தான் சொல்லிச்சு ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே அன்னைக்கு எல்லா வேலையும் பாத்துக்கலாம் இந்திரா அவ என்ன பெரிய கொம்பா ஏண்டி இந்த வீட்டுல நான் மாமியாரா அவ மாமியாரா என்னடி மறக்கிற உன் கண்ணு முழியெல்லாம் நோண்டி போடுவ நோண்டி ஓஹோ நானா வர்றா வர்றா ரவுடி வர்றா ஏய் இங்க நடந்தது எதையாவது அவகிட்ட சொன்னேன் அவ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கதவை சாத்திக்கிட்டு பின்ன புடுவேன் பின்னி இந்தாக்க பிரசாதம் ஏன் ஒரு மாதிரியா இருக்க யாராவது ஏதாவது சொன்னாங்களா இல்ல மறைக்காத கிழவி திட்டுச்சா இல்ல ஆமா நினைச்சேன் ஏதோ வயசுக்கு மரியாதை கொடுத்து ஒதுங்கி போனா இந்த கேள்வி ரொம்ப தான் தோணுது இந்த அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் வச்சுச்சு அப்ப நானும் ஒரு ஆட்சி சேடுவேன் சொல்லி வை ஆமா எங்க அந்த கேள்வி என்னங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க ஆபீஸ் போல உடம்பு கொஞ்சம் சரியில்லை அதான் ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டு வந்துட்டேன் என்ன என்ன உடம்புக்கு டாக்டர் கிட்ட போனீங்களா போலாம் தான் இருந்தேன் அதுக்குள்ள அப்பா கல்யாண பத்திரிகை எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து வர சொன்னாரு வெயில்ல அங்கங்க அலைஞ்சனா ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு ஏங்க உடம்பு முக்கியமா பத்திரிக்கை கொடுக்கிறது முக்கியமா உங்க அப்பா சும்மா தானே இருக்காரு இன்னைக்கு ஒரு நாள் அவர் கொடுத்தா என்னவா ஏய் அது எங்களுக்கு தெரியும்டி எங்க அப்பா வேலை செய்யறதுக்கு அப்புறம் பிள்ளைங்க நாங்க எதுக்கு இருக்கோம் உங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட கூடாதே கோவம் பொத்துக்கிட்டு வந்துரும் தான் உடம்பு பாத்துக்கணும்ங்கற அக்கற அவங்க உங்களுக்கு வேணும் நான் மட்டும் கத்தி என்ன ஆகப் போகுது ஏய் எடு கல்ல குத்து போகுது நீயாவது நான் சொல்றத கேளு பாரு உன் அப்பனுக்கும் ஆத்தானுக்கும் தினமும் ஒரு சினிமா பார்க்க தெரியும் ஒழிய உனக்கு ஒழுங்கா ஒரு கவுன் போட்டு இருக்காங்களா கல்யாண வேலை எல்லாம் அப்படி இப்படியே கிடக்குது வேலை முடிஞ்சது நேரா வீட்டுக்கு வராம சோடி போட்டுக்கிட்டு எங்கடா சுத்திட்டு வர்றீங்க அம்மா கிரிஜாவோட சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது மவுண்ட் ரோட்ல சினிமா பார்த்துட்டு வரோம் ஏன் அந்த சினிமாவுக்கு என்னையும் கூட்டிட்டு போனா காட்ட மாட்டேன்னு சொல்லிடுவா அம்மா அது ஒரு மாதிரியான இங்கிலீஷ் படம் உங்களுக்கு எல்லாம் புரியாது ஏன்டா உன் பொண்டாட்டிக்கு புரியற இங்கிலீஷ் எனக்கு புரியாதா ஆரம்பிச்சிடுவே இந்த என்ன அது அல்வா கால் கிலோ வாங்கிருக்க ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தா உன் சாதி சனம் சின்னதா போயிடுமா பொண்டாட்டிக்கு மட்டும் பத்து மலம் பூ வாங்கி வைக்கிறது உன் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியே உனக்கு பூ வேணுமா இது பூ வச்சுக்கிற வயசா அதுக்கு தான் நான் கொடுத்து வைக்கலையே பூ வச்சாதான் அந்த கலவனுக்கு பிடிக்காது உனக்கு தெரியுது பொண்டாட்டியோட அருமை ஜென்மத்துக்கு திருந்த மாட்டேன் வாடி ஆமாடா நீங்க வந்ததா என்ன திருத்தணும் அட போங்கடா கால் கிலோ ஓ இல்லடா 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 அக்கண்ணா அதோ அம்மா வந்தாங்க பாரு ஏண்டி வெளியில போயிட்டா குழந்தை நீ அம்மா வராதா இந்த பால் குடுத்துட்டு கொண்டாந்து விடு ஓட கண்ணா சட்டிருக்குதுரா சாரி மதர் யாரோ எனிமிஸ் தான் ஃபாலோ பண்றாங்களான்னு நினைச்சிட்டேன் கமிங் தேர் சாப்பிடுங்க இது என்னமா இது மீன் மீன் நம்ம வீட்ல தான் சைவம் ஆச்சே உங்களுக்கு தான் வாய்க்கு சுருக்கன் இல்லனா சாப்பிட மாட்டீங்களே அதான் யாருக்கும் தெரியாம வறுத்து வச்சிருக்கேன் தங்கம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க அது ஓ விஷயத்துல ரொம்ப ரொம்ப கறிட்டு உனக்கு மட்டும் ஏதாங்காச்சும் ஆயிடுச்சுன்னா
இதே ரோதனையா போச்சு. கிரிஜா, கிரி, அங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? லாண்டி பில்ல தேடிட்டு இருக்கேன். பகல்ல செய்ய வேண்டிய வேலைய பகல்ல செய்யணும், ராத்திரில செய்ய வேண்டிய வேலைய ராத்திரில செய்யணும். உனக்கு எது எப்ப செய்யறதுன்னு தெரியல. பா பா. என்ன இத பாத்தியா? என்னங்க அது? கண்ட கண்ட புக் எல்லாம் கொண்டு வந்து எடுத்து காமிச்சிருக்க. உங்களுக்கு விவசாயம் இல்ல பாங்க. இது கண்ட கண்ட புக்கா? இதுதான் காம சூத்திரம். இதுல ஆய கலைகள் 64 அடங்கி இருக்கு. இதுல மட்டும் நீ தரவாயிட்ட வச்சுக்க, விடவே மாட்டேன். வேணும் வேணும் தொந்தரவு பண்ணுவ. விடுங்க, உங்களுக்கு அது வேலையே இல்ல. அப்பப்ப எதையா படிச்சு வந்து உயிர் எடுப்பேன். போங்க. கிரிமா, இங்க வா, இங்க வா, உக்கச்சுக்க, உக்கச்சுக்க, வா வா வா, உக்கச்சுக்க. கிரிமா, பருவத்தே பயிர் செய்யுன்னு பெரியவங்க ஏன் சொல்லிருக்காங்க தெரியுமா? சரி, இந்த வயசுல தான் என்னால ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்க முடியும், உன்னால நாயுடு ஆல் பிரா போட்டுக்க முடியும். 60 வயசுல நாம நினைச்சா கூட போட்டுக்க முடியாது. அதனால எதை எப்பப்ப செய்யணுமோ அத அப்பப்ப செஞ்சிடணும். இதெல்லாம் மட்டும் என்ன ஞாபகம் வச்சிட்டு போய் நானும் 6 மாசமா கேட்டுட்டு இருக்க. ஒரு காஞ்சிபுரம் பட்டு போடவே கொஞ்சமாவது காலை வாங்கிக்கிறா? ஐயோ, காம சூத்திரத்தை பத்தி படிக்கும் போது காஞ்சிபுரத்தை ஏமா ஞாபகப்படுத்துற, என்ன சோதிக்காதடா. சரி சரி இருங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து. இந்த கலைக்கு வெளிச்சம் தான் முக்கியம். இந்த கலையை இருட்டடி பண்ணாத. கிரி, டேய், 11 மணி வரைக்கும் லைட்ட போட்டு என்னடா பண்றீங்க? கரண்ட் பில் எவ்வளவு கட்டறது? ராத்திரில கூட இந்த ஆள் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். என் தல விதி, லைட் ஆஃப் பண்ணிரமா. இந்த குடும்பத்துல எவனுக்காவது பொறுப்பு இருக்கா? பங்கஜா, பங்கஜா, என்ன ஒசு கடிக்கு உள்ள வந்து படு. கடிச்சா கடிக்கிட்டு நான் இங்கே படுத்துக்கிறேன். ஏய், ஒசு கடிக்குன்னு சொல்றல, உள்ள வந்து படுறியே. ஏய், நல்ல கொசு கடி. பேரம்பேத்தி எடுத்த வயசுல ஏதோ இதே தொல்லையா போச்சு. பொழுது போக கூடாது, காலையில எந்திரிக்க முடியல. ஏதோ பேச எடுப்பு. செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே. சும்மாவே அது உதைக்குது, பாடாம கரங்க. ஏய், உனக்கு கொடுத்த வேலை பாரு, சாணி உருண்ட முடி. தேடி வரும் என் மனமே, தேடி வரும். ஐயோ ஐயோ, என்னங்க தண்ணி இப்படி ஊத்துறீங்க? ஏற்கனவே பால் தண்ணியா இருக்குன்னு எல்லா பொம்பளைங்களும் திட்டுறாளுங்க. நீங்க கொஞ்சம் தண்ணியை கம்மியா ஊத்துங்க. அடி போடி, கவர்மெண்ட் குடுக்கிற பாக்கெட் பால்லயே அவன் இன்ஜெக்ஷன் வச்சு தண்ணி ஏத்துறான். நான் ஏதோ கொஞ்சம் கலந்தா அது உனக்கு பெருசா தெரியுதா? நாலு காசு சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க போட்டுச்சிங்க. ஐயா, இத வரப்பா. ஐயா, நல்லா குத்தி பாத்துட்டேன். மெயில் லைன்ல அடப்பு இல்ல. உங்க வீட்டுல என்ன அடப்பு இருக்கு? எங்க அடப்பு இருக்க உடுப்பா? ஒரு வாரமா வீட்டுல குடுத்தன இருக்க முடியல, ஒரே நாத்தம். பாரு, உள்ள இறங்கி நல்லா சுத்தமா எடுத்துரு. நியாயமா என்ன உண்டோ அத கேளு, நான் கொடுத்துறேன். ஐயா, உள்ள இறங்கிதான் சுத்தமா எடுக்கணும், நிறைய வேலை இருக்கு. ஒரு 50 ரூபா கொடுத்துருங்க. என்னது, 50 ரூபாயா? ஏய், இந்த கக்கூஸ் கட்டுறதுக்கு எனக்கு 50 ரூபா தான் செலவாச்சு. அடப்படுக்கிறதுக்கு நீ 50 ரூபா கேக்குற? இந்த பாரு கண்ணா, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், ரெண்டு பேரும் நியாயமா போயிடுவோம். ஒரு 2500 ரூபா கொடுத்துறேன், சந்தோஷமா வாங்கிட்டு வேலையை சுத்தமா முடிச்சு கொடுத்துரு. என்ன, ஓ, நீ கொடுக்க 2000 ரூபாய்க்கு பொராட்டி கூட கொடுக்க மாட்டேன். பின்ன அடப்படுக்கிறதுக்கு வீட்டு இடம் எழுதி வைப்பாங்க. போறா போயா? பஞ்ச புஷ்ணாரி காலங்காத்தில வந்து சேர்ந்த ஒரு சாவுகிறாய்க்கு. ஏய், படுவா, சத்தம் கித்தம் போட்டினா உரிச்சு போடுவேன். நீ அடப்படுக்கலன்னா எங்களுக்கு அடப்படுக்க தெரியாதா? பெரிய கம்ப சுத்துற வேலை இது. என்ன மச்சி, கல்யாண வேலை ஜரூரா நடக்கிற மாதிரி இருக்கு? அப்ப இனிமே எங்களுக்கு கம்பெனி கொடுக்க மாட்டேன்னு சொல்லு. அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? நாம எப்பவுமே ஜாலியா இருப்போம்டா. பாய் பாய் பாய். ஏன்பா, உனக்கு எதுக்கு இதெல்லாம்? யாருக்கிட்டயாவது 5 பத்தோ கொடுத்தா வாரிட்டு போறான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு கல்யாண மாப்பிள்ள
நேரத்துக்கு வீட்டை விட்டு போனவன் ராத்திரி எல்லாம் எங்கடா சுத்திட்டு வர்ற? அதுப்பா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு எக்ஸோட் வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் சொல்லிட்டு இருந்தால அது லைசன்ஸ் விஷயமா தான் அலைஞ்சிட்டு வர. டேய், நீ தான்டா என் புள்ள. இந்த வீட்லயே வியாபாரம் மைண்ட் உனக்கு ஒருத்தருக்கு தான்டா இருக்கு. டேய், சொல்ல மறந்துட்டேன். மதுரையில இருந்து பொண்ணு வீட்டுக்காரர் வந்திருக்காங்க. உனக்கு ஏதோ துணி எடுக்கணுமா? ஒரு நாலஞ்சு கோட் சூட் வாங்கிக்க. மழகாலத்துல எனக்கும் போட்டுக்கிறதுக்கு உதவும் இல்ல. அப்படியே அதுக்கு உண்டான பனியும் ஜட்டியும் வாங்கிக்க. சரிப்பா. டேய், கூச்சப்படாம கேளு. என்னங்க? எனக்கு ரெண்டு வாங்கிட்டு வச்சுங்க. என்ன ஜட்டியா? பின்ன நாங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறேன்னு தெரியாம குறுக்கு வந்து எனக்கு ரெண்டு வேணும்னா நான் எப்படி சொல்றது? என்னமா வாங்கிட்டு வச்சீங்களே? போடி, போய் பக்கெட் எடுத்து வா. திருட்டு திருட்டு சும்மா தான் தூங்குற. சாக்கடை எடுக்கணும். போய் பாடி. எந்த பக்கம் அடைச்சிட்டு இருக்குன்னு தெரியலையே. எந்த பக்கம் அடப்பு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நானும் இவ்வளவு நாளை முதல் குடிக்க மாட்டேன். சத்தியம் அடித்தங்கம். யாரு சாகடைய திறந்து வச்சது? இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது. எல்லா வேலையும் மூத்தப்பிள்ள நான் ஒருத்தன் தான் செய்யணும். இப்ப ஓகே ஓகே ஓகே. ஐயோ ஐயோ ஐயோ, பாவி, உங்க அப்பா உள்ள இருக்காருடா, உசுரோட வச்சு மூடிட்டே. என்னங்க ஒரு 50 ரூபா கேட்டான், போகுதுன்னு கொடுத்து தொலைச்சிருக்கலாம். இப்ப டாக்டர் மருந்து அது இதுன்னு 500 ரூபாய் செலவாயிருச்சு. என்னது 500? ஏண்டி, ஏதாவது கார்பரேஷன் ஆஸ்பத்திரிக்கு என்ன தூக்கிட்டு போயிருந்தா 5-10 போயிருக்கு. காசோட அருமை இந்த வீட்டுல யாருக்காவது தெரியுதா? அவசரமா அங்க தூக்கிட்டு போனதுனாலதான் பொழைச்ச. இல்லைன்னா நட்டுக்கிட்டு இருப்பேன். நட்டுக்கிட்டு இருப்பா? அப்புறம் என்ன சொன்னாரு டாக்டர்? ஊறுபட்ட சாக்கடைய குடிச்சிட்டியா? பாதி கக்கூசு தான் வெளியில எடுத்திருக்காரு, மீதி பாதிய மூக்குல டூப் போட்டு எடுக்கணும்னு சொன்னாரு. என்னது மூக்குல டூப் போட்டா? அதான் வைரஸ் செப்டிக் டேங்க் மாதிரி இருக்கா? இந்த முதல்ல இத குடிச்சு தொலை. இது வேற இந்த ஆர்திரா சாமி. நீ போடா. அப்பா. என்னடா சம்பளம்? என் சம்பளம் 2500 ரூபா, என் ஒய்ஃப் சம்பளம் 4500 ரூபா. இந்த வீட்லயே அதிகமா சம்பாரிச்சு குடுக்கறது உன் பொண்டாட்டி தான்டா. அதனாலதானே ஐயர் பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு லவ் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். அப்பா நான் வரமா? ஐயோ. அப்பா உங்க உடம்பு எப்படிப்பா இருக்கு? டாக்டர் என்னப்பா சொன்னாரு? டாக்டர் சொன்னது கம்பவுண்டர் சொன்னதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல உன் சம்பளம் தேடு. பொட்டுவலியா? இதை வச்சிருக்கேன் பா. கவர் பெருசா இருக்குது. இது என்னது? 10 ரூபா? இது எவ்வளவு சம்பளம்? 56 ரூபா 75 பைசா. இது ஒரு சம்பளம், இதுக்கு ஒரு கவர். வாங்கின சம்பளத்தை எல்லாம் குடிச்சுக்கிட்டு இப்படி 50 கொண்டு கொடுத்தா என்ன அர்த்தம்? நீ கொடுக்கற காசை வச்சு குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க முடியுமா? உன்னை விட சின்ன பசங்க எல்லாம் 1000 2000 கொண்டு வந்து கொடுக்கறானுங்க. இது ஒரு சம்பளம் எடுத்து வந்து கையில் கொடுக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அப்பா 4 காசு அதிகமா கொடுக்கறதுனாலே அவங்க எல்லாம் வசதி ஆயிட முடியாதுப்பா. நான் தான் உங்களுக்கு மூத்த புள்ள. நாளைக்கு உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் நான் தான் செய்யணும். பார்த்தனே, எப்ப நான் உசுரோடு இருக்கும் போதே சாக்கடையில வச்சு மூணியோ அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் நீ தான் செய்ய வேணும். போ போ. என்ன இது? பஸ் பாஸ் வாங்கணும், அதுக்கு 75 ரூபாய் வேணும். கொடுத்தது 56, கேட்கறது 75. இந்தா பொறுக்கிட்டு போ, பொறுக்கிட்டு போ. உன் சவகாசமே வேண்டா, போ. உங்க ஹெல்த் பாத்துக்கங்க. உன் ஹெல்த் பாத்துக்கடா. மொத மொத இவனை பத்தி அடி. என்னங்க? ஏன் கையில் கொடுக்க மாட்டீங்களாக்கும்? என்ன உன் சம்பளத்துல 500 ரூபாய் கம்மியா இருக்கு?
அடிக்கடி வயிற்று வலி வருதுன்னு விஜய் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ண. அது கொஞ்சம் செலவாயிடுச்சு. யார கேட்டு செலவு பண்ண? நான் ஒரு கல்யாணத்து வச்சிருக்கீங்க அவ்வளவு கஷ்டப்படுறேன். காசோட அருமை இங்க யாருக்காவது தெரியுதா? அதென்ன விஜய் ஆஸ்பத்திரி? ஏன் ஒரு சின்ன ஆஸ்பத்திரி நீங்க செக் பண்ணிக்க மாட்டீங்களாக்கும்? இது என் சம்பளம். செலவு பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அதுக்கு யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. பாத்தியாடி என்ன திமுறா பேசிட்டு போறானே? நான் தான் அப்பவே தலப்பாட அடிச்சிட்டேனே. உங்க அக்கா பண்ண கட்டாதீங்க வாயாடின்னு. நீங்க தான் சொந்தம் சொந்தம்னு போய் விழுந்தீங்க. இப்ப அனுபவிங்க. பைத்தியக்காரச்சியா இருந்தா நீ கரெக்ட்டா தான் சொன்னே. நான் தான் கேக்கல. இப்ப விஷயத்துல எப்பவுமே கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும் போல இருக்கு. நல்ல பாம்பு இவ்வளவு ஒண்ணுடி. மனசு கடந்து அடிச்சுக்கிச்சு மாப்பிள நல்லா இருக்கீங்களா என்ன பெரிய வேலை கல்யாணத்துக்கு கூட வர முடியாம வாங்க வாங்க ஐயா காய்கறிகள் ஜாஸ்தியா வாங்கி கொடுத்துருக்கேன்னு இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுறாதீங்க மிச்ச காய்கறிகளை அப்படியே வைங்க எங்க வாங்கணும் அங்கேயே கொடுத்துட்டு காசு நான் திருப்பி வாங்கணும் என்ன மாப்பிள நான் சொல்றது எதுவா இருந்தாலும் ஒரு நியாயம் இருக்கு என்னையா அது ஏமாச்சா மூட்டமே வரக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன்னு கல்யாணம் வச்சேன் ஆமா இத்தனை பேரும் எங்க இருந்து வந்தானுங்க ஏம்பா இன்னைக்குதான் வந்தாச்சே பஸ் இல்லையே எப்படி வந்தீங்க அது தெரிஞ்சதாங்க முந்தா நாளே வந்து சத்திரத்துல படுத்துட்டுங்க பிளான் விவரமான ஆளுகடா பாத்தியா பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே சாப்பிடறான் டேய் தண்ணி கிண்ணி குடுற செத்துக்கு தொலை போற தண்ணி விட்டா சாப்பாடு கொள்ளாதுங்களே சாப்பாடு கொள்ளாதா பாத்தியா ஐயா தட்டியே இறக்குறான் டேய் கண்ணா சாப்பிடும் போது அங்கங்கெல்லாம் பாக்கணும்டா இன்னொரு மூட்டை அரிசி வேணுங்க பொண்ணு வீட்டுக்காரர் புரியாம பேசாதயா பொண்ணுக்கு அப்ப யார் தெரியுமா மில்ல ஓனர் கழிவுபட்ட மில்ல ஓனர் மட்டும் இல்ல கோடீஸ்வரர் மொத்த சொத்து இந்த பொண்ணுக்கு தான் சேரும் இந்த கல்யாண செலவு கூட நம்ம ஏத்துக்கலன்னா நம்மள கேவலமா நினைக்க மாட்டா மச்சான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை இழுக்கிற மாதிரி தெரியுது இங்கதான் தர்மலிங்கம் நிக்கிறான் கெட்டி மேடம் கெட்டி மேடம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது உட்கார் உட்காருமா என்ன மீனா ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஏ என்ன பார்த்தா பயமா இருக்கா அப்புறம் ஏன் எப்படி இருக்க என்ன மீன லெட்டரு நான் கொடுத்து வச்சவங்க எந்த குறையும் இல்லாத பொண்ணுங்களுக்கு இந்த காலத்துல நல்ல மாப்பிள்ள அமையறது கஷ்டம் நான் வாய் பேசாத உண்மைன்னு தெரிஞ்சோம் நீங்க என்ன கட்டிக்கிட்டீங்களே உண்மையிலே நான் பாக்கியசாலிதாங்க மீனாட்சி இதோப்பா நீ பிறவிலேயே ஊமை இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க இதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன் அழாது எங்க கொஞ்சம் சரி சரி அம்மா தாயே உன் தயவால
பெரிய கோடீஸ்வர வீட்டு சம்பந்தம் கிடைச்சிருக்கு. இந்த கஜானா இன்னைக்கு இருக்கிறது போலவே என்னைக்கு நிறைஞ்சிருக்குன்னு தாயே. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த வேலை எல்லாம் யார் செய்ய சொன்னா? போடு போடு முதல்ல. விளக்கு மாத்தி எல்லாம் தொடறதுக்கு உனக்கு தலையெழுத்தா? நீ யாரு? கோடீஸ்வர வீட்டு பொண்ணு? உட்காரு உட்காரு முதல்ல. இந்தா முதல்ல இந்த ஆர்லிச குடி குடி. இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்குன்னே இந்த வீட்டுல மூணு தண்டகர் மந்திரங்க இருக்காளுங்க, அவளுங்க பாத்துக்குவாளுங்க. நீ எதுவும் பார்க்க வேண்டாம், பேசாம டிவி பாத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்தா போதும். குடி. சொல்ல மறந்துட்டேன், இந்த வீட்டுல மூத்த மருமகன் இருக்காளே, கோயம்புத்தூர்காரி, பிச்சைக்கார குடும்பம், அவ கூட சேராத, தருத்திரம் ஒட்டிக்கும். அப்புறம் ரெண்டாவது ஒருத்தி இருக்காளே, இந்திரா, குதிர மாதிரி நடந்து வருவாளே, பஜாரி, அவகிட்ட மட்டும் வாயை கொடுத்துறாத, இழுத்து போட்டு அடிச்சிடுவா. என்னையே ரெண்டு மூணு தடவை கையை வாங்கிட்டு வந்துட்டா பாத்துக்கையன். அப்புறம் இந்த ஐயர் பொண்ணுகிட்டே சங்காத்தம் வச்சுக்காத, அவளுக்கு நாலு காசு சம்பாதிக்கிறவங்க ஒரு திமுரு மண்டக்கானா, அவ சம்பாதிக்கிற காசு உன் கால் தூசுக்கு வருமா? அத்தை எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். மாமனாரு அத்தை நாங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றோமோ அதை மட்டும் கேட்டுக்கிட்டு உன் புருஷன் கூட நீ சந்தோஷமா இரு. என்ன ராஜாத்தி, குடி, நான் போய் டிஃபன் பண்ணி எடுத்து வரேன்.